சிம்மம். சிம்ம ராசி நேர்களே, குரு பயிற்சி 2024 உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். கெடுத்துடும் என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் என்று சொல்லவே முடியாது. ஏனென்றால் இவ்வளோ நாளாக 9வது பாவத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தார்கள். ஆனால் சனி பகவான் 7ம் பாவத்தில் இருக்கும் பொழுது அது முயற்சியே ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது 10வது பாவத்தில் குரு பகவான் வருகிறார். 10வது பாவத்தில் குரு பகவான் வரும் பொழுது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் 10 கடையில் போயிட்டு நீங்கள் கேன்வாசிங் பண்ணும் பொழுது 2 கடைக்காரர்கள் தான் வாங்க உட்காருங்க பாருங்க அப்படின்னு பேசுவாங்க, இல்லைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் 10ல் வருகின்ற குரு சுகபாவத்தை பார்ப்பார். சுகத்தை குறைக்க மாட்டார், சுகம் இருக்கும், ஆனால் அலைச்சல் ஓவராக இருக்கும், ஓட வேண்டியது அதிகமாக இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண்கள், வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துலேருந்து அங்கே போகிறது, இங்கே போகிறது, அங்கே வேலை போனால் முடியல, இங்கே போனால் முடியல, பாஸ் இங்கேருந்து அங்கே அனுப்புகிறார், அந்த பாஸ் அங்கேருந்து அங்கே அனுப்புகிறார். ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, ஃபேக்ட்ரி இருக்குன்னா என்ன, உங்கள் ப்ராடக்ட் ரெடியாக இருக்குது. வாங்குறவங்கிட்ட உங்கள் மார்க்கெட்டிங் டீம் போகும் பொழுது அங்கே வாங்குகிற பாஸ் இருக்க மாட்டார், இருந்தால் நம்ம போகிற நேரமும் சரியாக இருக்காது, அந்த மேட்சிங் இருக்காது, அதிகமாக ஓட வேண்டிய வேலைகள் இருக்கும். பெண்களுக்கு நலக்காலம் என்று சொல்லலாம், ஆனாலும் அலைச்சல் அதிகம். வியாபாரம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் என்று சொல்லலாம், ஆனால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆண்கள்லேருந்து பெண்கள் சிம்மராசிக்கு இருக்கு நல்லா இருக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் சபார்டினேட் எல்லாரையும் கவனிக்கணும், கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு ட்ரைனிங் மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும். ஏனென்றால் 7ல் சனி, 10ல் குரு இருக்கும் பொழுது கூட்டாளிகளும் கூட இருக்கிறவங்களும் அவங்க செய்கிற வேலைனால் நமக்கு மன கஷ்டத்தை கொடுப்பார்கள். நீங்கள் படிக்கிற வாரிசுகள் ஆண் பெண் யார் இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் சோம்பேறிதனம் செய்யாமல் காலையில் சீக்கிரம் ஏஞ்சிட்டு யார் யார் சிம்ம ராசிக்காரர்கள் படிக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல காலம் என்று தான் சொல்வேன். தவிர 10 மணி வரைக்கும் தூங்குறவர்களுக்கு நல்ல காலம் இல்லை. ஏனென்றால் குரு 10ல் இருக்கும் பொழுது காலைல சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே வந்து படிக்க வேண்டும். விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். விவசாயிகள் கண்டிப்பாக நல்லாவே இருப்பாங்க, ஏன்னா 10வது பாவமும் சுகபாவமும் குருவால் பார்க்கப்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கு சந்தோஷம் இருக்கும், அலைச்சலுடன் சந்தோஷம் இருக்கும். மிச்சம் எல்லா தொழிலேருந்து விவசாயம் நல்லாவே இருக்குங்க. ஐயா, என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் பாருங்க, சிம்மராசிக்கு பரிகாரம் சொல்லும் பொழுது அதுவும் 10ல் குரு இருக்கும் பொழுது பரிகாரம் வந்து காயத்ரி மந்திரம் இந்த படிக்கணும். அந்த படிக்கும் பொழுது ஜோர் ஜோராக படிக்கக்கூடாது, வாய்க்குள்ள மனசுக்குள்ள ஜபிக்க வேண்டும், படிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜபிக்க வேண்டும். அதாவது காயத்ரி மந்திரம் எல்லோருக்கும் தெரியல, சில பேர் டேப்பை போட்டு விட்டுடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. சூரிய பகவானை பார்த்துட்டு தண்ணி விட வேண்டும். 7 தடவை காயத்ரி மந்திரத்தை படிக்க வேண்டும். தண்ணீர் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம தலைக்கு மேலே கை வச்சு அப்படியே விடணும். 7 தடவை காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வியாழக்கிழமை பூந்தி லட்டு அல்லது ஸ்வீட் பூந்தி வாங்கிட்டு பசுவுக்கும் ஏழைகளுக்கும் தானமாக கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல சந்தோஷத்தையும் சுகத்தையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம். Thanks for watching கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.